காஷ்மீரில் தேசிய கொடியேற்றும் போராட்டம் பாஜகவினர் அணி அணியாக கைது முக்கிய தலைவர்கள் விமான நிலையத்தில் சிறை வைப்பு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வீடியோ மூலம் கண்காணிப்பு தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை குடியரசு தின விழா பாதுகாப்பிற்கு எண்பத்தி ஐந்தாயிரம் போலீசார் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரம் காமன்வெல்த் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து சுரேஷ் கல்மாடி நீக்கம் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் அஜய் மக்கன் அதிரடி வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் காஷ்மீரில் தேசிய கொடியேற்றச் சென்ற பாஜக தலைவர்கள் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கு மேலும் பதட்டம் அதிகரித்துள்ளது காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள லால்சவுக் மைதானத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க பாஜகவின் இளைஞர் அமைப்பு முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது பாஜகவின் இந்த செயல் காஷ்மீரில் நிலவி வரும் அமைதியான சூழலை பாதிக்கும் என்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று கூறி இதற்கான அனுமதியை காஷ்மீர் மாநில அரசு மறுத்து வந்தது இந்நிலையில் காஷ்மீர் மாநிலத்திற்குள் செல்ல முயன்ற பாஜக இளைஞர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றனர் காஷ்மீர் மாநிலத்தில் கொடியேற்றச் சென்ற பாஜக மூத்த தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ் அருண் ஜேட்லி மற்றும் அனந்தகுமார் ஆகியோர் காஷ்மீர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட பாஜக தலைவர்கள் காஷ்மீர் பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதியில் கொண்டு சென்று விடப்பட்டனர் இதையடுத்து ஜம்மு விமான நிலையம் மூடி சீல் வைக்கப்பட்டது மேலும் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமல் பாஜக தலைவர்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் காஷ்மீர் மாநில அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக போவதாக ராஜ்நாத் சிங் கூறியிருப்பது பதட்டத்தை அதிகப்படுத்தியுள்ளது பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்த எல் கே அத்வானி பாஜக தலைவர்களின் கைது நடவடிக்கைக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார் நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்று பாஜக கருத்து தெரிவித்ததோடு தேசிய கொடியை ஏற்றும் முயற்சியிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் உறுதிபட கூறியுள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது பண நடமாட்டத்தை தடுக்க வீடியோ மூலம் கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தெரிவித்தார் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் மே மாதத்திற்குள் நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வட மாநிலங்களில் இருந்து சுமார் முப்பதாயிரம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு தமிழகத்தின் வட மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கடந்த ஆண்டு பீகாரில் நடைபெற்ற தேர்தலின் போது பல்வேறு புதிய நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தால் எடுக்கப்பட்டது இதனால் அங்கு அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது அதேபோல் ஏராளமான புதிய நடவடிக்கைகளை தமிழகத்தில் நடக்கவுள்ள பொது தேர்தலின் போது நடைமுறைப்படுத்த இருப்பதாக தெரிவித்தார் மேலும் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தடுக்க ஏற்பாடுகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் அனைத்து வேட்பாளர்களும் புதிய வங்கிக் கணக்கை திறந்து அதன் மூலமே தேர்தல் தொடர்பான செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த பிரவீன்குமார் இதே நடவடிக்கைகள் கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் உள்ள தேர்தலிலும் அமல்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையே தமிழக சட்ட மேலவைத் தேர்தலுக்கு வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் இருப்பதாக பிரவீன்குமார் தெரிவித்தார் இரண்டாவது குடியரசு தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஐந்தாயிரம் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அரசு சார்பில் குடியரசு தின விழா சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது காலை எட்டு அளவில் முப்படை வீரர்கள் புடைசூழ வரும் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தவுள்ளார் இதைத் தொடர்ந்து வீர தீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்படவுள்ளது பின்னர் நடைபெறவுள்ள வண்ணமயமான அணிவகுப்பை ஆளுநர் தமிழக முதல்வர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பார்வையிடுகின்றனர் விழா நடக்கும் இடத்தை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்கள் விழா கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு செல்லும் வரை மெரினா கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்க மாநிலத்தின் எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காமன்வெல்த் போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியில் இருந்து சுரேஷ் கல்மாடி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ சுரேஷ் கல்மாடி மற்றும் அவரது உதவியாளர் லலித் பனோட் ஆகியோர் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்தது அடுத்து டெல்லி மற்றும் புனேவில் உள்ள சுரேஷ் கல்மாடி அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது இந்நிலையில் விளையாட்டுத்துறையின் புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள அஜய் மாகான் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியில் இருந்து சுரேஷ் கல்மாடியை மற்றும் அவரது உதவியாளர் பனோட் ஆகியோரை நீக்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழக மீனவர்களை கொன்று குவித்து வரும் இலங்கை அரசிற்கு துணை போகும் மத்திய மாநில அரசுகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொழுது விடிய தவறினாலும் இலங்கை கடற்படையினரால் நமது கடலோர மீனவர்கள் தாக்குதலுக்கு ஆளாவது தவறுவதில்லை என்றும் சென்ற வாரம் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் சிங்கள கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் ஆனால் அப்படி ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை என்று இலங்கை அரசு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சித்தது என்றும் கூறியுள்ளார் மேலும் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சென்னைக்கு வந்து கலைஞரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே சிங்கள இனவெறி அரசு நமது கடலோர மீனவர் ஜெயக்குமாரை கழுத்தில் கயிற்றினால் சுருக்கிட்டுக் கொன்ற செய்தி வந்தது ஆனால் இந்த மிருகத்தனமான செயலை வழக்கம்போல் மத்திய அமைச்சர் கண்டித்துவிட்டு டெல்லிக்கு பறந்து விட்டார் என்றும் முதலமைச்சர் கலைஞர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழக்கம்போல் நிதியுதவி வழங்கி தனது கடமையை ஒப்புக்கு நிறைவேற்றிவிட்டார் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் மத்திய மாநில அரசுகளால் மக்களின் உயிரை கூட காப்பாற்ற முடியவதில்லை என்பதற்கு மீனவர்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் எடுத்துக்காட்டு என்று கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான தேர்தல் விதிமுறை மீறல் வழக்கு வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த சட்டசபை தேர்தலில் நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டார் தேர்தல் ஆணைய விதிமுறையின்படி ஒரு நபர் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது என்ற தேர்தல் சட்ட விதிகளை மீறியதாக அவர் மீது பரங்கிப்பேட்டை நீதிமன்றத்தில் அப்போதைய தேர்தல் அதிகாரி வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவிற்கு சம்மன் அனுப்பப்பட்டது வழக்கை கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தடை உத்தரவு வாங்கியதை அடுத்து இந்த வழக்கு சுமார் முப்பத்தி மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதா தரப்பில் யாரும் ஆஜராகாததை அடுத்து வழக்கு விசாரணையை வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி இளங்கோவன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மலை கிராம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வருசநாடு மலைப்பகுதியில் உள்ள பதினோரு கிராமங்களை தத்தெடுக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் தமிழக காவல்துறை இயக்குநர் லத்திகா சரண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் நக்சலைட்டுகளின் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதோடு தீவிரவாதிகளை கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் நக்சலைட்டுகளின் நடமாட்டத்தை அறிய படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசின் மலை கிராமங்களை தத்தெடுக்கும் திட்டத்தின் கீழ் வருசநாடு பகுதியில் உப்புத்துறை காமராஜர்புரம் உள்ளிட்ட பதினோரு மலை கிராமங்கள் தத்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக காவல்துறை தலைவர் லத்திகா சரண் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அண்டை மாநிலங்களிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழகத்தில் தீவிரவாதிகள் நுழைவதை தடுக்கும் பொருட்டும் கிராம மக்களுக்கு வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் இந்த விழாவில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சபரிமலை மகர ஜோதி அன்று புல்மேட்டில் நடந்த விபத்து தொடர்பாக மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்ய சபரிமலை சிறப்பு கமிஷனருக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சபரிமலை புல்மேட்டு பகுதியில் மகர ஜோதியை காண ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்தனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று ஆறு பக்தர்கள் பரிதாபமாக பலியானார்கள் தேசிய பேரிடர் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த விபத்து குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி கேரள போலீசார் வனத்துறை மற்றும் தேவசம்போடு ஆகியோருக்கு ஆகியோர்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனையடுத்து சபரிமலை சிறப்பு கமிஷனர் ராஜேந்திர நாயர் இந்த விபத்து தொடர்பாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் மேலும் வனத்துறை மற்றும் கேரள போலீசார் சார்பில் இந்த அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதிகள் ராதாகிருஷ்ணன் கோபிநாத் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விபத்து தொடர்பாக மீண்டும் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய சபரிமலை சிறப்பு கமிஷனர் மற்றும் வனத்துறைக்கு உத்தரவிட்டனர் மேலும் இந்த வழக்கு மீதான விசாரணை வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் காஷ்மீரில் தேசிய கொடியேற்றச் சென்ற பாஜக தலைவர்கள் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கு மேலும் பதட்டம் அதிகரித்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது பண நடமாட்டத்தை தடுக்க வீடியோ மூலம் கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தெரிவித்தார் அறுபத்தி இரண்டாவது குடியரசு தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஐந்தாயிரம் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் காமன்வெல்த் போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியில் இருந்து சுரேஷ் கல்மாடி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு அறுநூறு என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம்